ஹாய். ஓகே, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு vlog பார்க்க போறோம். கைஸ், இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பண்ண போறேன். சோ நம்ம இன்னைக்கு ஒரு பே பிராங்க் பண்ண போறோம். எங்கடா இருக்கறா? கீப் டிரஸ் எல்லாம் கலஞ்சி கிடக்கு. நதரதானா திரரனானா பியூட்டிஃபுல்லான ஆக்சுவலாக இந்த கொரோனா டைம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நேற்று ஒரு நம்ம பிளாக் போட்டிருந்தோம்ல, அந்த என்னோட புது ஷர்ட், அந்த ஷர்ட் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஷர்ட் அன்பாக்சிங் பிளாக் பார்த்தோம். இன்றைக்கி வேறு ஒரு அன்பாக்சிங் பிளாக் போகிறோம், இந்த கொரோனா லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. சட்டி இல்லை, இது இவ்வளோ இது மாஸ்க். லைக்கா இந்த கொரோனா டைமில் நிறைய மாஸ்க் இப்போது இருக்குதுல்ல, ஸோ அதில் மாஸ்க் ரெண்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மாஸ்க் தான், திஸ் இஸ் ஒரு மாஸ்க், இஸ் அ ஒயிட் கலர் மாஸ்க் அண்ட் திஸ் இஸ் அ கிரே கலர் மாஸ்க். ஸோ இது வந்து நான் யா, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மாஸ்க். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுருக்கு பை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சின்னதாக ஏதாவது மிளகா அந்த மாதிரி கூட வாங்கிட்டு இப்படி வீட்டுக்கு இப்படி கேரி பண்ணிட்டு போகலாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது போய். அண்ட் இந்த மாஸ்க் எப்படி போடணும் அப்படின்னா அதே மாதிரி தான், இதுக்கு இப்படி விட்டு இதனால் எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்படி போட்டுட்டு இது என்னடாது, சப்போஸ் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து அப்டமன் கார்டு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ மல்டிபர்பஸ் மாஸ்க். இது சில சமயம் மூஞ்சிக்கும் போட்டுக்கலாம், சில சமயம் உங்களுக்கு ஏது தெரியும். மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த வ்ளாக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும், ஏன்னா நான் அங்கே சாப்பிட்ற பிக்ஸ், அதுக்கப்புறம் புது சட்டை போட்டிருக்கிற பிக்ஸு, சீன் போடுற பிக்ஸு, பைக்கில் சாஞ்சிக்கிட்டு நிற்கிற பிக், காரில் சாஞ்சிக்கிட்டு நிற்கிற பிக்ஸு, இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அப்பப்போ காலையில் ப்ரஷ்ஷாக நெகட்டிவிட்டி, ஹைல் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில தேவையே இல்லாத பாசிட்டிவ் கோட்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ அங்கே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, யூ ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் வை பிளாட் சேம் பிளாட் ஸோ தட் வி கேன் கில் இட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக். எஸ் நான் அப்படி தான் சொல்லுவேன், பட் கடைசி வரைக்கும் அந்த வ்ளாகில் என்ன சுவாரஸ்யமாக இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது. வெரி இன்ட்ரெஸ்டிங். லேப்டாப் பேக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, இன்ஃபேக்ட் எனக்கே தெரியாது. எழுகிற சத்தம் கேட்குது. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் சம். ஏய், நீங்களே எங்கே வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுதான் சில தானே வைக்க. லேப்டாப் பேக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் புக் இருக்குது, அப்புறம் ஒரு பென் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பில் இருக்குது, லேப்டாப் இல்லை, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த விலாக்காக நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம், அடுத்தடுத்த விலாக்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா, என்ன நிச்சய கண்ட பூர்ணாயிஷா போச்சே, ஒன்று இந்த ஊரில் இவே இருக்கணும் இல்லை நம்ம இருக்கணும். ஹாய், வீடியோ இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று பட போகிறோம். ஸோ இந்த வ்ளாகில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி வாயை திறக்கிறத பார்த்தா கெச்சலுக்கு வருவார் போட்டுருக்கு, நீ தாள தட்டி கெடுத்துறாத பாடு பாய். I see his demand. I couldn't control it. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே,
என்னால சத்தியமா சிரிப்பு அடக்கவே முடியலைங்க. அப்படி என்ன சிரிப்பு அடக்க முடியும்? இந்த விளாக்ல நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கியூல் லவ் இட். நான் வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன் இந்த வீடியோல. சோ பார்க்க போறோம் கைஸ். இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போறோம். ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே பரல. ஸோ இன்னைக்கு புதுமையாக என்ன டிஷ் செய்ய போறீங்க நேர்களுக்கு சொல்லிட்டாங்க பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ் கைஸ். ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கெட் சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பண்ண போறேன். ஸோ பயங்கர டேஸ்டியாக இருக்க போகுது. ஐ திங்க் நிச்சயம் டெஃபினட்டாக இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பிஸ்லரி வாட்டர் பாட்டில் சிக்கன் பிரியாணி. நம்ம இன்னைக்கு ஒரு பேய் பிராங்க் பண்ண போறோம். பயங்கரமான ஒரு பேய் பிராங்க் பண்ண போறோம். நான் போய் ஒளிஞ்சுக்க போறேன். நீ ஒளிரடா. எங்கடா இருக்க? ஏய் ட்ரெஸ் எல்லாம் கலஞ்சு கிடக்கு. ஹலோ, நீ எங்க இருக்கன்னு சொல்லு. போன் வேற நான் ரீச்சபிளா இருக்கு. கோவாலே கோவாலே வாவா. ஏய் அடச்சி கேவல மாட்டிக்காத எந்திரி. என்ன பண்றதுனே தெரியலையே. மறக்காம நீங்க நானும் தனியா இருக்கும்.